கற்கு வேலையா, கற்கு வேலையா. கற்கு வேலையா, கற்கு வேலையா, கள்ள விட்டு காண வந்தோம் கற்கு வேலையா. கார்த்திகை மாசம் 30 நாளும் ஒன்ன நினைச்சு விரதம் கொண்டோம் கற்கு வேலையா. அபிஷேகமே அலங்காரமே ஆராதனைகள் உனக்கு செஞ்சோமே. கற்கு வேலையா, கற்கு வேலையா, கள்ள பெட்டு காண வந்தோம் கற்கு வேலையா. கார்த்திகை மாசம் 30 நாளும் ஒன்ன நினைச்சு விரதம் கொண்டோம் கற்கு வேலையா. சாமி கார்த்திகை மாசம் காலை மாலையிலே கற்கு வேலம் கதை வில்லு பாட்டி படித்திடவே. 30 நாள் காலை தாமிரபரணி புனித நீரெடுத்து யானை நீரில் கொண்டு வந்தோமே. வெள்ளி குடம் தழும்பிடவே தீர்த்தம் வந்ததையா, மேள தாளம் வான வேடிக்கை முழங்குதையா. பூவலமாய் வரும் தீர்த்தம் உனக்கு தானையா, அபிஷேகம் செய்திடவே கற்கு வேலையா. இந்நாளே பொன்னாளாய் ஊர் போற்றும் நன்னாளா. கற்கு வேலையா, கற்கு வேலையா, கள்ள விட்டு காண வந்தோம் கற்கு வேலையா. கார்த்திகை மாசம் 30 நாளும் ஒன்ன நினைச்சு விரதம் கொண்டோம் கற்கு வேலையா. சாமி தலவாய் மாட சாமி வன்னியராசாமு நடியான் பேச்சி அம்மனே. ஐவராசர் பெரிய ஆண்டவர் சாமி பட்டவராயன் அனைவருமே சேர்ந்து வந்தனரே. திருக்கோயில் வேற்று தேரி மணர் பரப்பினே, கடற்கோலே பக்தர் வெள்ளம் சூழ்ந்திடவே. மறு வந்து ஆடிடும் பக்தர் வடிவிலே கள்ள விட்டு நிகட்டிடவே சாமி வருகுதே. இந்நாளே பொன்னாளாய் ஊர் போற்றும் நன்னாளாய். கற்கு வேலையா, கற்கு வேலையா, கள்ளர் வெட்டு காண வந்தோம் கற்கு வேலையா. கார்த்திகை மாசம் 30 நாளும் ஒன்ன நினைச்சு விரதம் கொண்டோம் கற்கு வேலையா. சாமி சாரிகள் செவ்விள நீரையே தேரி மணப்பரப்பில் வைத்திட்டு காத்திருந்தனரே. வன்னியராசா சாமி வந்தவுடன் அந்த இளநீரை இரண்டாக வெட்டுவாரே. இந்நிகழ்வே கள்ளர் வெட்டு திருவிழமாகும், தீமைகள் நிலைக்காது என்பதை கூறும். அதர்மங்கள் தலையெடுத்தால் தெய்வம் அழிக்கும், கள்ளர் வெட்டு உலகிற்கே பாடமாகும். இந்நாளே பொன்னாளாய் போற்றும் நன்னாளா. கற்கு வேலையா, கற்கு வேலையா, கள்ளர் வெட்டு காண வந்தோம் கற்கு வேலையா. கார்த்திகை மாசம் 30 நாளும் ஒன்ன நினைச்சு விரதம் கொண்டோம் கற்கு வேலையா.